எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி செஷன். இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக டாபிக்னு எதுவும் நம்ம டிசைட் பண்ணல, நம்ம ஜென்ரல் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். அதனால ஜென்ரலாக உங்கள் கருத்து ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா பண்ணலாம், இல்லை க்வெஸ்சன் ஆன்சர் எது சம்மந்தமாக எதுவாக இருந்தாலும் எந்த மாதிரி க்வெஸ்சன் ஆன்சர் இருந்தாலும் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை பற்றி இது பண்ணலாம். ஸோ மற்றபடி ஐ திங்க் புதுசாக யாரும் ஜாயின் பண்ணல, உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி கான்செப்ட் பற்றி ஐடியா இருக்குது ஆல்ரெடி. அதனால் உங்கள் கருத்தை ஷேர் பண்ணும், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும், இல்லை க்வெஸ்சன் ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி டாபிக் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கொடுக்கல, அதனால் ஜென்ரிக்காக வச்சுக்கலாம், எது வேணால் பேசலாம். ஓகேவா? யார் பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், நம்ம இது பண்ணிக்கலாம். ஆதிலக்ஷ்மி மேடம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் மேடம். இப்போ வீட்டில் என்னோட இருக்கக்கூடிய ஒருத்தர் என்கிட்ட வன்முறையா நடந்துக்கிறாங்க. சாதாரணமா அதை வந்து சாதாரண நாட்களில் அதை வந்து இனிமே திரும்ப இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்போம். இப்போ இந்த புரிதலுக்கு பிறகு மறுபடியும் நடந்து முடிஞ்சிருச்சு, ராத்திரி ஆயிடுச்சு, திருப்பி ஞாபகத்துக்கு வரும்போது இது ஒரு தாட் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நான் திரும்ப மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை நினச்சிக்கிறேன். இதனால் எனக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன? நான் தாட்டும் நினைச்சுக்க தெரியுது, ஆனா சாதாரண நாட்கள்ல எதிர்கள் இப்படி நடக்க கூடாதுன்னு நினைப்போம். இப்போ இந்த புரிதலால எனக்கு விளையக்கூடிய நன்மை என்னன்னு எனக்கு புரியல. ஓகே, உங்களுக்கு புரியல க்வெஸ்சனா? ஓகே, கேட்ட க்வெஸ்சன் தெரியுது. இல்ல, இன்னும் அப்ப நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த தாட்ன்றத இது சாதாரண தாட் தான் அப்படின்ட்டு நினைச்சுக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேக்குறீங்க. ஏதோ ஒரு அவமானமோ இல்ல ஏதோ ஒரு, அதான் ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நடக்குது, அது வந்து அது ஒரு தாட் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால என்ன நன்மைன்னு கேக்குறீங்க இல்லையா? ஓகே, ஓகே, புரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி நினைச்சுக்கோங்க அப்படின்லாம் எதுவும் சொல்றது கிடையாது. விஷயம் என்னன்னா, அதான் இயற்கை, அதை நினைப்பு வரும்போது இயற்கை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கங்க அப்படின்னா இயற்கைன்னு விட்டுறது அப்படின்ற, தட் இஸ் நேச்சர், இப்படி வரும் நமக்கு அப்படின்னு அது வந்து இந்த வார்த்தைகளை சொல்லும் போது அப்படி. ஓகே, அதான் வேற உண்மை கூட ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் இது இயற்கை இது இயற்கை அப்படின்லாம் நீங்க சொல்லணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலா இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ஆராய்ச்சி பண்றதே, அதுக்கு மட்டும்தான். உங்க உள்ள மனசு எப்படி ஒர்க் ஆகுது, தாட்னா எப்படி வருது, எப்படி அதுவா போயிடுது அப்படின்ற அதை பாக்குறதுக்கு தான் அந்த அனாலிசிஸ், இந்த ஆராய்ச்சி பண்றது எல்லாமே. ஒன்ஸ் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சாச்சுன்னா அதை கன்க்ளூட் பண்ணி முடிக்க வேண்டியதுதான் வேலை, சும்மா டெய்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அங்க எதுவும் கிடையாது. ஸோ அப்போ நீங்க வந்து முடிவுக்கு வரணும், அந்த ஆராய்ச்சி பண்ணி அந்த முடிவுக்கு வரணும். அப்போ இது நிஜமாவே என் கையில இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த தாட்டுன்னு நினைக்கிறதும் எப்படி உங்க கையில இல்லையோ, அதுக்கப்புறம் இப்போ நீங்க நீங்க அதை பத்தி யோசிக்கிறீங்க இல்லையா, இதுவுமே உங்களை மீறி தான் வருது. உங்க கையில எல்லாம் கிடையாது, அதுவா வருது அவ்வளவுதான். ஸோ எல்லாமே தானா வருது, அது வந்து வெளிப்புற செயலுக்கு தேவை அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இல்லைன்னா எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்றத நீங்க பாக்கணும், அதை நீங்க உணரணும். சும்மா நாங்க சொல்றதுக்காக இது பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. இங்க உள்ள எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத நீங்க அனுபவபூர்வமா நீங்களே உணரணும், நீங்களா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த முடிவுக்கு வரணும். ஸோ அப்போ வந்து முயற்சியை விட்டுருவீங்க, முயற்சி விட்டுட்டாவே அதுக்கப்புறம் கேள்வியே எதுவும் இல்லை இல்லையா? நான் முயற்சி தான் வந்து திருப்பி திருப்பியும் ஏதோ ஒன்று பண்ணணுன்ற ஒரு இதை கிரியேட் பண்ணுது, ஏதோ ஒரு உந்துதல் கிரியேட் பண்ணுது. ஸோ எல்லா முயற்சியும் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கு அவ்வளோதான், இப்படி இருக்கா இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கா ஓகே அப்படி இருக்கு அவ்வளோதான் அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான் தவிர அங்கே எதுவும் மாத்துறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஆயிடும் முயற்சியை விட்டுட்டீங்க அப்படின்னா. ஸோ அந்த முயற்சி விடுறதுக்கு நீங்க தான் அந்த முடிவுக்கு வரணும். நம்ம முயற்சி பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா நிஜமாவே இந்த இடத்துல, இல்லை எதுவும் பண்ண முடியாதா, என்ன பண்ண முடியும், எவ்வளவு இந்த அளவுக்கு பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஆராய்ச்சி பண்ணி அந்த முடிவுக்கு நீங்க வரணும். அந்த முடிவுக்கு வர வரைக்கும் தான் அந்த குழப்பம்லாம் இருக்கலாம்.
Thank you, sir. Oh, okay. Thank you. Thanks, sir. Thank you. பாலன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். யா சார் வணக்கம் சார். ஆ வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். ஆ வணக்கம் சார். சார் இப்ப இந்த ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி வந்து ஒரு பயத்துக்கோ ஒரு பொறாமையோ ஒரு காமம் ஒரு கோபம் எல்லாத்துக்கும் வந்து அதனோட சண்டை போடுறது அந்த மாதிரி இருந்துட்டே இருந்துச்சுங்க. இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் வந்து கோபம் எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை வருது, எவ்வளவு பெரிய கோபம்னாலும் கூட ஒரு 10 நிமிஷம் 2 நிமிஷம் பெரிய கோபம்னாலும் கூட ஒரு கால் நேரத்துல அது போயிருதுங்க ஐயா, ரொம்ப ஸ்மூத்தா அது போகுதுங்க ஐயா. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் போக மாட்டேங்குது, என்னன்னா அந்த பயம். அது பயம் கூட வந்து ஒரு 90% காணாம போயிருச்சு, ஆரம்பத்துல இருக்கிறதுக்கும் இப்போவும். ஆனா ஒரு சில சமயத்துல வந்து அறியாமையில வந்து நான் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப நேத்து வந்து இதே மாதிரி தாங்க ஐயா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து அது என்ன விஷயம்னு தெரியாம வந்து மனசுலேருந்து அது பாட்டுக்க வருது, தேவையில்லாம் ஒரு பதட்டம் ஒரு பயம். ஒரு காரணம் இருந்தா பயப்படுறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. இப்ப புறச் செயல்ல வந்து ஒரு பிரச்சனை அதுக்கு பயப்படலாம், அது வந்து நியாயம். ஆனா உள்ள இருந்து அது வந்து வரும்போது வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா கூட அந்த டயத்துல வந்து மனசு வந்து பயத்தையும் காட்டுது, நம்மளுக்கு இந்தாச்சும் ஆயிருமோ அதாச்சும் ஆயிருமோ சொல்லி பயத்தையும் காட்டுது, அதே மாதிரி வந்து புரிதலையும் காட்டுது. இப்ப புரிதல் கூட அந்த மனசே வந்து கரெக்டா தெரியுதுங்க ஐயா, 2 தடவை தான் அந்த இது பண்ணுது. இப்பனால இது ஏதாச்சும் ஆயிரும்னு சொல்லுது. ஐயாவோட புரிதல் வந்து அதுவும் வருது, இதெல்லாம் பயப்படக்கூடாது, நம்மளுக்கு வேலை வந்து புரட்சி இல்லை தான். ஆனா அது வந்து ஒரு 1/2 hour இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு யூடியூபோ இல்ல சரவணன் சாரோட பேசியோ ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப ரொம்ப லாங் டைம்ல இப்ப வந்துச்சுங்க சார் நேற்று. ஓகே, அதாங்க ஐயா. இப்ப முத முன்ன மாதிரி வந்து கோபம் இந்த பயம் பயம் வந்து எல்லாம் குறைஞ்சிருச்சு. இருந்த கூட கொஞ்சம் அது வந்து ஃபுல்லா போகணும்னு தான் ஒரு மனசு, மனசு நம்ம கையில இல்ல, இந்த கூட அது ஒரு ஆசைப்படுது. அதான் அந்த டயத்துல வந்து சொல்லுங்க. புரியுது. அதான் சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த பயம் வந்தது, அதை வந்து தாட்னு எடுத்துக்கிட்டீங்க, அதுவும் அது வந்து உங்களை மீறிதான் வருதுன்னு எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் பயம் வந்த அப்புறம் அந்த புரிதலும் வருது, அப்புறம் என்னென்ன ஏதோ சொன்னீங்க பயம் இது பண்ணணும் வருதுன்றீங்க, அதை மட்டும் நீங்கதா பண்றீங்க எடுத்துக்கிறீங்க, அதுவுமே தாட்டு தானே, அதுவும் உங்களை மீறி தானா வருது, அவ்வளவுதானே, அதுவுமே தானா தானே வருது. அதுக்கு மட்டும் நீங்க அதுக்கும் அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது, அதுவுமே வந்துட்டு போ, அதுவுமே வந்துட்டு போட்டோம், அதுவும் உங்களை மீறி தான் வருது. சோ நீங்க இந்த மாதிரி மனசு ஆசைப்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி அது வந்து ஃபுல்லா இதுவாகணும் அப்படின்ட்டு, அதுவுமே ஒரு தாட்டு தான், திருப்பியும் ஒரு தாட்டு தான், அதுவுமே வந்து உங்களை மீறி தான் வருது. ஸோ இங்க வந்து ஃபுல்லா ஃபுல்லா முடியறதுக்கோ இல்ல ஃபுல்லா போறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்க சிஸ்டமுக்கு, உங்களுடைய நேச்சர், உங்களுடைய இயல்புக்கு, உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இல்ல பழைய ஹாபிட், பழைய பழக்கத்தினாலும் கிரியேட் ஆகலாம், ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அதை வந்து அதை நீங்க முரண்பட்டு எனக்கு எப்போ ஃபுல்லா கிளியர் ஆகும் அப்பதான் நான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க தேவையில்லை. உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, உங்களுடைய இயற்கை இயல்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துட்டு இருக்கும். அது வந்து நம்மளுக்குதான் சும்மா விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடுமே, நம்ம அதை பத்தி எதுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகணும், 75% கிளியர் ஆகணும்ன்ற ஒரு ஒரு இதுவே ஸ்கேலே வைக்க தேவையில்லை. அந்த ஆமா அந்த மாதிரி தேவையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் ஏத்துக்கதான சொல்றோம், நம்ம வந்து இவ்வளவு கிளியர் ஆச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. அது கிளியர் ஆனாலும் சரி, இன்னும் ஜாஸ்தியாயி இன்னும் 75%ல இருந்து 50% ஆனாலும் சரி, அது என்னவோ ஆயிட்டு போகுது, அதுக்கும் நம்மளுக்கும் அது நம்மளுக்கு வேலையே இல்லைன்ற மாதிரி தானே அங்க, அதுதானே புரிதல் நம்ம சொல்றோம். அதனால அதுல நீங்க எல்லாத்தையுமே உங்களை உங்களை மீறி நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்க ஃபுல் முழு சுதந்திரம் கொடுக்கறதான் செய்யணும். நீங்களா எதுவும் இன்வால்வ் ஆகாம இருந்தா சரி, அவ்வளவுதான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஏற்படக்கூடிய நிகழ்வு வந்து விடுதலை, அதனால அதுல எந்த விதமான எல்லளவு கூட சந்தேகம் இல்ல. இருந்த போதிலும் இவை அனைத்தும் நம்ம வந்து விடுதலை எல்லாமே நம்ம உணர்றோம். அந்த உணரக்கூடிய நான்ங்கிறது அந்த இடத்துல
உண்மையிலுமே நான் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய அந்த என்ன சொல்றது நான் இதெல்லாம் நம்ம ஓகே விடுதலைக்கு புரிகிறது. நான் அந்த நம்ம ரமணர் மகரிஷி ஐயா சொல்ற மாதிரி அந்த உண்மையான நாம வந்து எப்படியா அந்த என்ன சொல்றது அது வார்த்தைகள்ல சொல்ல தெரியல எனக்கு. சரி, அது இப்ப நம்ம சும்மா இருக்கிறத வந்து நிச்சயமாவே வந்து நம்ம அது சும்மா உண்மையிலுமே சும்மா இருக்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள போறது தெரியுது. அதாவது ஈவன்தோ நம்ம தாட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நம்ம எதுவும் பண்றதும் கிடையாது. பட் அதை பத்தி உங்களுடைய ஆழ்ந்த விசாரமும் அதை பத்தி கொஞ்சம் அதை தெளிவுபடுத்தினீங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கும். ஓகே, அதை நானே எப்படி அப்போ போக்க வைக்கிறது அந்த மாதிரி கேக்குறீங்க. நான் ஐயாவுடைய இதெல்லாம் நல்லா எல்லாம் அதுல எந்த அளவு எல்லவும் சந்தேகம் இல்லை, எல்லாமே உண்மை. நம்ம அது படி விடுதலை பிரவாகம் நல்லா போயிட்டு இருக்கு, அதை எந்த அளவும் தவறுமே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த உண்மையான நான் இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற நான் பேசுவதாகவும் இருக்கிறேன். அந்த உண்மை சொன்னா நீங்க சொல்ற மாதிரி உணர்றேன், உணரப்படுபவன் யார், அவன் யார் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆழமான உள்ள இருந்த கேள்வி எழுகிறது. சரி, ஓகே, அதுக்கு எப்படி இது பண்ணணும்னு கேக்குறீங்க? அது அதுல எப்படி இது பண்ண அது ஓகே, இட்ஸ் அவர் நம்மளோட அப்ரோச்ல நத்திங், அது ஒண்ணுமே இல்ல வந்துருச்சு. பட் வந்து மை க்வெஸ்சன் இஸ் அந்த நான் அத நம்ம ரியலி வி கேன் ஃபீல் ஆஃப் இட் அல்லது அது உள்ளுக்குள்ள நீங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நான் அந்த ஒரு இதுக்காண்டி அந்த விசாரத்துக்காண்டி அந்த ஒரு கேள்விக்காண்டி கேட்கணும். ஓகே ஓகே, புரியுது. ஸோ என்னோட இதை என்னோட பார்வையை அதை பத்தி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எப்படி இது பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ எப்படி பிரவாகம் எப்படி நம்ம ஒரு அப்ரோச் ஒரு ஒரு கருத்து ஒரு என்ன சொல்றது பிரவாகம்ன்ற ஒரு கான்செப்ட் வச்சு எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் விடுதலை முக்தி அப்படின்ற அதை பத்திலாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நான் யார் இல்லை நானை கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அது ஒரு ஒரு கான்செப்ட், அது ஒரு ஒரு டீச்சிங் ஒரு மெத்தட் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தவிர நீங்க இது இது புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், புரிய வேண்டியது இவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் அதுவும்லையும் நான்ன்றது என்னன்னு புரியணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. பட் உங்களுக்கு அந்த கேள்வி இருந்தது அப்படின்னா அதை பத்தி கொஞ்சம் இது பண்ணலாம். பட் ஜென்ரலாக நம்ம இதில் எப்படி எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் எண்ணத்தோடையே சேர்ந்தது தானே நானாக வருது. ஒரு எண்ணமே இல்லாதப்போ நான்ற உணர்வு கூட இருக்கிறது கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு எண்ணம் வரும்போதோ உணர்வு வரும்போது மட்டும்தான் அப்போ அதோட சேர்ந்து தான் அந்த உணர்வை நான் அனுபவிக்கிறேன், இல்லை அந்த எண்ணத்தை அந்த எண்ணம் எனக்கு வருது அப்படின்ற போது தான் அந்த நானும் கிரியேட் ஆகுது. ஸோ அந்த எண்ணத்தோடையே சேர்ந்து தான் நான் வருதே தவிர தனியாக ஒரு நான் அப்படின்ட்டு ஒன்று உட்காந்துட்டு அதுக்கு பாட்டுக்கு எண்ணம் வருது அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து எண்ணத்தோட எண்ணத்துக்கு அப்புறம் தான் நானே வருது. ஆக்சுவலாக நான் தான் வந்து நிழல் பொருள் மாதிரி, எண்ணம் தான் வந்து நிஜமாக இருக்குது, நான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கிற நிழல் மாதிரி இருக்குது. பட் நம்மளுக்கு எப்படி ஒரு நார்மலாக எப்படி நினைப்போம் அப்படின்னா நான் தான் வந்து நிஜம், அதுக்கு எண்ணம் தான் வந்து நிழல் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகுதுன்ற மாதிரி இருக்கும் நினைப்போம். பட் இது வந்து ஆக்சுவலாக ரிவர்ஸில் இருக்குது, எண்ணம் தான் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்சஸ் தான் வருது, அது வந்து நானே கிரியேட் பண்ணுது, ஒரு நானே நிழல் மாதிரி கிரியேட் பண்ணுது. அதனால உண்மையான அங்கே நான் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சைக்கலாஜிக்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உண்மையாக அங்கே நான் இருக்குது அப்படின்லாம் எடுத்துட்டு அதை சீரியஸாக எடுத்து பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அங்கே நானும் எண்ணத்தோட சேர்ந்து வருது, அவ்வளோதான். ஸோ அந்த எண்ணம் எப்படி தாண்டி போகுதோ, நம்ம சும்மா இருந்தால் அது பாட்டுக்கு எண்ணம் எப்படி நம்மளை விட்டு விலகி போகுதோ அதே மாதிரி அந்த நானும் அந்த நிமிஷத்துக்கு இருந்த நானும் சேர்ந்து போயிடுது, சேர்ந்து கரைஞ்சி போயிடுது, அவ்வளோதான். ஸோ நான்ன்ற பர்மனண்ட்டாகவே ஒன்று இல்லாத பற்றி அப்புறம் நான்ன்றது என்ன தெரிஞ்சிக்கணுன்றது வந்து அவசியமே இல்லையே எங்கள் உள்ள. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும், அந்த நான் என்ன இருக்குது அப்படின்னு, அதுக்கு பின்னாடி இருக்கிற நான் யார், இதை அனுபவிக்கிறேன் யார் அப்படின்ட்டுல தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த புரிதல் வந்துட்டீங்கன்னா அப்படின்னு நான் சொல்கிறேன், அது நான் தெரிஞ்சிக்கணுன்றது அது ஒரு ப்ராக்டிஸ், அது ஒரு ஒரு கான்செப்ட் மாதிரி தானே தவிர அகத்தை பொறுத்த வரைக்கும் தாட் எண்ணங்கள் எப்படி வந்து போகுதோ எப்படி வந்து மறைஞ்சு போகுதோ அதே மாதிரி நானும் அதோட சேர்ந்து மறைஞ்சு போகுது, அவ்வளோதான். அதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது, அது இப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். நானும் இப்படி வந்து இப்படி இது எண்ணத்தோட சேர்ந்து அதுவும் தோன்றி மறையுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். தவிர அந்த நான் என்ன ஆச்சுன்னா அந்த நானே இல்லையே, நிழல் பொருள் தானே, நானே ஒரு நிழல் பொருள் போது அதை எங்கே நீங்கள் தேட முடியும் இல்லை எப்படி இது பண்ண முடியும்? பட் வெளியில பொறுத்த வரைக்கும் நான் இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க செயல் இறங்கினீங்கன்னா தான் அதை செயல் கரெக்டா செய்ய முடியும். ஏன்னா நான் நேத்து ஒரு செயல் செஞ்சுட்டு அதை நான் செய்யலை அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது, அப்போ நீங்க அது சரியா ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? செயலுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க நான் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா தான் அது நான் நேச்சுரலாவே அப்படிதான் இருக்கு. நீங்க ஒன்றும் தனியா இப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கணும்னா இல்லை, செயலை பொறுத்த வரைக்கும் வெளியில நீங்க அப்படிதான் ரியாக்டே பண்ணுவீங்க. ஸோ அது கரெக்ட் தான், அவ்வளோதான். அதுல ஒன்றும் மாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது, உள்ள மட்டும்
இப்படி புரிஞ்சுக்கிட்டா போதும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதோட சண்டை போட தேவையில்லை அப்படின்றதுதான் பாயிண்டே தவிர, நீங்க திருப்பியும் உள்ள இருக்கிற நான் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அதனால நான் இருந்தா அது பாட்டு இருந்துட்டு போகுது, அதனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளே தான் பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, நீங்க மியூட் பாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிட்டேன் திருப்பியும். ஓகே, நன்றியா. இது புரியுதே நல்லா. நம்ம இதுல எந்த எல்லளவும் சந்தேகமும் இல்லை. அதாவது நம்ம இது எப்படி யதார்த்தமா ஒரு ஒரு இதுதான், ஒரு என்னது ஒரு அது சும்மா இருக்கும்போது ஏதாவது சும்மா என்னங்கறது இத கேட்டு பார்ப்போம். எல்லாமே ஓகே. பட் என்ன எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறோம். உண்மையில சொன்னோம்னா அப்ப வந்து நம்மளுக்கு எண்ணங்களும் கிடையாது, உணர்வுகளும் கிடையாது, எதுவுமே இல்லை, டீப் ஸ்லீப்ல. பட் நம்ம இல்லைன்னு சொல்லவும் முடியாது, நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம உணர்வாகவும் இல்ல அந்த இடத்துல, எண்ணங்களாகவும் இல்ல, ஆனா நம்ம இருக்கிறோம். அது மட்டும் நிஜம். அதுதான் அப்படிங்கிற அந்த அந்த இடத்துல அதுக்காண்டிதான் ஏன் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அது அதுக்காண்டிதான் கேட்டேன். மிச்சம் எந்த விதத்துலயும் சந்தேகம் எதுவுமே இல்ல, மிச்சம் எல்லாமே சரியா தான் இருக்குது. இந்த ஒரு இடத்துல என்ன அப்படிங்கறதுக்காண்டி ஒரு இதுக்கு கேட்டேன், அந்த இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. பட் அது கூட தூங்கும் போது நான் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா கூட, அப்ப நான்றது இல்லை, நீங்க இருந்தாதான் அனுபவம் இருக்கும் போது தானே மட்டும் நான் இருக்கும். நான்றது தோன்றி இந்த நான் ஓகே ஆகுது. நம்ம எண்ணங்கள் வருவதே அதற்கு பின்னாடி நம்ம நானும் சேர்ந்துதான் வருது. அந்த நான் இருக்கிறனாலதான் நமக்கு அந்த எண்ணமே தெரிகிறது. அனுபவம் முக்கியமா இருந்தாலும் அந்த அனுபவிப்பவன் இருக்கிறனாலதான் அந்த அனுபவத்துக்கே முக்கியத்துவம் பெறுது. அது எல்லாம் நம்மளுக்கு தெளிவு, நம்ம அதன்படி விடுதலையை நல்லா நம்ம உணர முடியுது. பட் இருந்த போதிலும் இது ஒரு ஆழமான ஒரு கேள்வியாகவே இருந்தது. அதன் அடிப்படையில தான் சரி, மிகவும் நன்றியா. ஓகே சார். ஜெகதீஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். கேக்குது சார். கேக்குது சார். இந்த புரிதலுக்கு அப்புறம் வந்து எப்படி சொல்றதுன்னா, மனசு ரொம்ப அமைதியா இருக்கும், அவ்வளவு வரமாட்டேதுங்க. சரி, இப்போ அவ்வளவு வரமாட்டேது. இன்னைக்கு எல்லாம் பயங்கரமான சம்பவம், நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டானுங்க. அந்த சொல்லாமா, ஒரு நிமிஷம் சொல்லாமா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் இருக்கிறது வந்து மாறாந்தகத்துல இருந்து 17 கிலோமீட்டர். அங்க இருந்து சரி சென்னைக்கு போனோம் அப்படின்றது, ஜஸ்ட் வெயிட் எதுவும் கிடையாது, கார்ல போவான்டான்ட்டு. ஆஃப்டர் லாங் டைம் நான் என்ன பண்றேன், டூ வீலர்ல மதுராந்தகம் போயிட்டு அங்கிருந்து ட்ரெயின்ல போய் டிக்கெட் எடுக்க போனா, இது வந்து பாஸ் மட்டும்தாங்க போக முடியும், டிக்கெட் கிடையாது அப்படின்றான். அப்ப இன்னும் நமக்கு நமக்கு ஏன்னா கொரோனா நமக்கு அப்படியே ஆத்திரமா வருது. என்னடா பண்ணா, அப்ப அவனே நம்மளுக்கு ஒரு வழி சொல்லித்தரான், பாஸ் எடுத்துக்கோ அப்படின்னு. 15 ரூபா டிக்கெட்டு, நான் 450 ரூபா கொடுத்து பாஸ் எடுக்கணும். அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ண, பார்க்கிங்ல இருந்து வண்டி எடுத்து மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அங்க ஒரு பார்க்கிங் போகணுமே, ஒரு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அங்க இருந்து பஸ் ஏறி செங்கல்பட்டு போயாச்சு. செங்கல்பட்டு போனா 7:30 வரைக்கும் ஜென்ஸுக்கு டிக்கெட் கிடையாதான், கொரோனா. அப்புறம் நானே சுடிதார போட்டு 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 வர முடியும் அப்படி இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் கேட்டா, ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் வேலை செய்யறவன், அவன் அவ்வளவு கோவம் இடத்துல அங்கேயும் அப்படியே கோவமே வரல. எனக்கே என்னடா இது, ஏன் கோவப்படல அப்படின்னு யோசிக்கிறேன். அப்புறம் மறுபடியும் வெளியே வந்து தாம்பரத்துக்கு ஒரு பஸ் 25 ரூபா டிக்கெட்டு, அங்க சேவைப்பேட்டைக்கு 30 ரூபா டிக்கெட்டு போட்டு கஷ்டப்பட்டு வந்தாச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னடா இது, எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு திடீர்னு நானே என்ன யோசிச்சு பாக்குறேன். நானு இல்லன்னா சும்மா கத்துவாங்க கத்துவாங்க இருக்கவங்கள போய் தேவையில்லாம வம்பிடுப்பேன், வீட்டுல வந்து புலம்பிக்கிட்டு கிடப்பேன், நான் எதுவுமே பண்ணல. இப்ப அப்புறம் உண்மையிலே டோட்டலா மறந்துட்டேன் அப்புறம் திரும்பி மறுபடியும் வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யோசிக்கிறேன், ஆமா இது நடந்தது, நம்ம கோவமே பண்ணலையே, ஒரு ஒரு வாய்ஸ் நோட் கூட யாருக்கும் போடலையே அப்படின்னு பாருங்க. அதுல வந்து
நல்ல வித்தியாசம் தருதுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்களேன் கட்டி அங்க என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? கிடையாது. டென்ஷனா எனக்கு என்ன அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? ஒன்னும் கிடையாது. எனக்கே பிரயோஜனம் கிடையாது. அதனால சார் ரைட்டு அப்படின்ட்டு அந்த ஒரு புரிதல் வந்துருது பாருங்க. கோவம் ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சியோ என்னவோன்ட்டு எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகமா இருக்குது எனக்கு. அதனால கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு. கான்செப்ட் வைஸ் எல்லாம் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. அதை நான் நல்லா அனுபவிக்கிறேங்க. உண்மையிலேயே பிரவாகத்தை வந்து நான் நல்லா வந்து ரசிக்கிறேன், ருசிக்கிறேன், எல்லாமே பண்றேங்க. ரொம்ப முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப எங்க விவசாயத்துல வந்து பொதுவா தென்னை மரத்துக்கு மாமரத்துக்கு எல்லாம் தண்ணி பாய்க்க போவேன். ஆனா அந்த புல்லுக்கு தண்ணி பாய்க்க போவோம். மாட்டுக்கு புல்லு போ வளர்ப்பாங்க, ஹைட்டா இருக்கும். சரி, அது உள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாம்பு இருக்கும். அதுக்கு பயந்து அதுக்கு மட்டும் தண்ணி பாக்க நான் போக மாட்டேன். இந்த ஆளுங்களை விட்டு ஏப்பா நீங்க தண்ணி பாய்ச்சிருங்கப்பா, அவங்களும் என்ன விட மாட்டாங்க. இப்ப நானே என்ன எடுப்பது, பாம்பு தானே பாத்துக்கலாம். நானே இப்ப போய் புல்லுக்கு தண்ணி பாய்க்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு. அந்த பயம் கூட ஓரளவுக்கு போயிடுச்சு. இருட்டு பயம் போயிடுச்சு, பாம்பு பயம் போயிடுச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஆனா அந்த எச்சரிக்கை உணர்வு வந்து எனக்கு நல்லா இருக்கு. அந்த எச்சரிக்கை உணர்வு வர்றதும் நல்லதுதான், அது அதுவும் புரியுது எனக்கு. ஆனா பிரவாகத்தை நான் ரொம்ப அனுபவிக்கிறேன். இது ஒரு வார்த்தை என்னன்னா, நான் நிறைய பேருக்கு சொல்றேன், யாரும் காதல் வாங்கிக்க மாட்டாங்க. அதான் ஒரு வார்த்தை. கேக்குறது கூட அவங்களுக்கு கேக்குறது கூட அவங்களுக்கு நேரம் இல்ல. பாவம், அவ்வளவு பிஸியா இருக்கிறாங்க. சரி இருந்துப்பா அப்படின்னு சார். நல்லா இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு ஐயாவுக்கு உங்க டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஓகே பிரியா மேடம், உங்க அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். ஆ வணக்கம். ஆ எஸ் எஸ் மேடம். ஓகேங்க சார். இப்போ வந்துங்க சார், நம்ம ரெண்டு பேர் வந்து நம்மளுக்கு ரெண்டு பேருமே க்ளோஸ், பட் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து சண்டை போட்டுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குங்க சார். இது எப்படி ஹேண்டில் பண்றது? ஓகே, ரிலேஷன்ஷிப்ஸ். ஆமா, ரிலேஷன்ஷிப்ஸ்ல அதுதான், ரெண்டு பேருமே க்ளோஸ் ரிலேட்டிவ், யாரையுமே விட முடியாது ரெண்டு பேரும். ஆனா பட் அவங்களுக்கு வந்துட்டு பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சண்டை அப்படியே வெர்பலா சண்டை போட்டுக்கிறாங்க. ரொம்ப பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு சார். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது? அது வந்து சம்டைம்ஸ். ஓகே ஓகே, புரியுது. இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். இதுக்கு வந்து ஃபார்முலா மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இருந்தால் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம் சிம்பிளா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நம்ம ஆன்மீகம் இல்லை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து உங்களை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் ஆக்சுவலாக. தவிர இது வந்து வெளியில புறத்துக்கு சம்மந்தப்பட்ட எதுவுமே கிடையாது. இது வந்து அகத்தை புரிஞ்சுக்கிறது தான். மனசு இப்படி வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுது, இங்கே உள்ள நம்மளுக்கு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் எப்படி வருது, எப்படி தோன்றி மறையுது, நம்மளுக்கு அங்கே என்ன கண்ட்ரோல் இருக்கு, என்ன இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதலே. ஸோ மற்றபடி அகத்தில் வேற எதுவும் பண்ண முடியாதுன்ற அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். புறத்துல வந்து நம்ம செயல்படுற களமே அங்கே மட்டும்தான். ஸோ அங்கே வந்து செயற்கையான உலகம் தானே, இது எல்லாமே நம்மளா கிரியேட் பண்ண சிஸ்டம்ஸ் தான், நம்மளா கிரியேட் பண்ண ஒரு இது தான். தவிர அங்கே வந்து இயற்கையா எதுவுமே கிடையாது புறத்துல. ஸோ அதனால அங்க வந்து ஃபார்முலா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளா முயற்சி செஞ்சு நம்மளா ஒரு சாமர்த்தியமா எப்படி சொன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு, ஏன்னா ஒருத்தருக்கும் ஒரு சிச்சுவேஷன் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து உங்க சிச்சுவேஷனுக்கு நீங்களா எப்படி எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு கரெக்டா இருக்கிற விஷயத்த அப்படிதான் எடுத்து செய்ய முடியுமே தவிர, அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி இதுதான் இதை பண்ணுங்க இதுல இருந்து நாளையில இருந்து இது சக்சஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால only hurt ஆறது மட்டும் நம்ம வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம் அந்த புரிதல் வச்சிட்டு இல்லீங்களா? நம்ம புரிதல்ன்றது அகைன் அது வந்து ஒரு எப்படி அது வந்து ஒரு பேண்டேட் மாதிரி அடிபட்டுச்சுன்னா உடனே அதை போடுறது அந்த மாதிரி கிடையாது. புரிதல்னா இட்ஸ் அ சயின்டிஃபிக் ஃபேக்ட் ஆக்சுவலா. இப்போ வந்து ஒரு பால் மேல தூக்கி போட்டீங்கன்னா பால் கீழே தான் விழும் அப்படின்றது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிதான் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க சும்மா ஏதோ சமாதானம் பண்றதுக்காக இல்லை, அது அப்படிதான் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க பண்ணாலும் அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனசு இப்படிதான் வேலை செய்யறது இயற்கை, அவ்வளவுதான். சயின்டிஃபிக்கா எப்படி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்ல மற்றதெல்லாம் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி மனசு இப்படிதான் வேலை செய்யுது.
நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு போய் சண்டை போட்டு போராடிட்டு இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்றோம். மற்றபடி நீங்க புரிதலை வச்சு இன்னும் பெனிஃபிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க பெனிஃபிட் இருக்கோ இல்லையோ அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்படிதான் வேலை செய்யுது மனசு அப்படின்னு தான் சொல்றோம். அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். தெரிஞ்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்து முயற்சியை கை விட்டுட்டீங்கன்னா உணர்வுகளை நீங்க ஃப்ரீயா அனுமதிக்க ஆரம்பிச்சிருவீங்க, சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அது தானா நகர்ந்து போக ஆரம்பிச்சிடும், அது நிக்கவே நிக்காது. ஸோ நீங்களா பிடிச்சி நிறுத்தினாதான் நிற்கும். ஸோ உணர்வுக்கே அப்போ மதிப்பு ஒரு இதுவே தாக்கமே இல்லாமல் போயிடும். உணர்வு இந்த செகண்ட் வருது, அடுத்த செகண்டே உணர்வு போயிட்டோம்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவமே இல்லாமல் போயிடும். ஹர்ட் ஆறேன் ஹர்ட் ஆகல அப்படின்றதுலாம் ஒரு ஒரு விஷயமாவே இருக்காது. ஓகே ஹர்ட் ஆனேன், ஆமாம் அடுத்த நிமிஷம் ஹர்ட் ஆகலை, சரி இப்போ என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் சாதாரணமாக. ஏன்னா வந்து போயிடும் இல்லையா, எல்லாமே தங்கு எதுவுமே தங்குறா தானே பிரச்சனை உங்களுக்கு. உடனே உடனே வந்து போயிட்டதுக்கு நம்மளுக்கு எந்த தாக்கமுமே இருக்காது. ஸோ அதனால் அப்போ வெளியில் உள்ள வந்து பண்ணுறதுக்கே எதுவும் இல்லைன்னும் போது வெளியில் வந்து நம்ம கவனத்தை ஃபுல்லாக செலுத்தி எப்படி பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி, அதை சாமர்த்தியமாக எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற அறிவு நம்மளுக்கே அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளே டிசைட் பண்ணி பண்ண வேண்டியது தான். ரொம்ப நன்றி. ஓகே தேங்க்யூ. ஓகே லோகநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம்ங்க. வணக்கம் சார். சார் இப்போ அஃபர்மேஷன் பத்தி உங்களுடைய கருத்து என்னங்க? அஃபர்மேஷனா? ஆமா, இப்போ பொதுவா உங்களுக்கு பரிச்சயமா இந்த லூயிஸ் கேவோட அஃபர்மேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏரியாவில். அதை பத்தி என்ன சொல்றது அப்படின்னா, அதை வந்து ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணி உங்களோட செயலுக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகுது, உங்களால் அந்த மாதிரி பண்ண முடிஞ்சு அது செயல் வந்து பெட்டரா உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது ஒரு டெக்னிக்கா, சும்மா ஒரு பயிற்சி மாதிரியோ ஒரு டெக்னிக் மாதிரியோ யூஸ் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னா பண்ணிக்கலாம், அதுல வந்து தப்பும் கிடையாது. பட் அகத்துக்கு எதுவும் அஃபர்மேஷன் பண்ணி நான் நிம்மதியா இருப்பேன், அஃபர்மேஷன் பண்ணி நான் வந்து பீஸ்ஃபுல்லா அமைதியா இருப்பேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பியும் அது ஒரு போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும். ஸோ அகத்துக்கு தேவையில்லை, செயலுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வச்சுக்கலாம் தாராளமாக. ஏன்னா நிறைய அதில் ஒரு ரிசல்ட் கிடைச்சி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை அதுதான், அதுதான் சொல்ல வரேன். ரிசல்ட்னா நீங்கள் சொல்றது செயலுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தாராளமாக வச்சுக்கலாம், உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா அதை வச்சுக்கலாம். அகத்துக்கு வந்து ஒரு போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும், டெம்பரரியா ஒர்க் ஆகலாம். அது வந்து அந்த ஐ திங்க் அந்த ஏதோ ஒரு பகவத் பாத் ஆர்டிக்கிள்ல கூட போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இது வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி தான், வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவா இது பண்ண ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நெகட்டிவும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமான தாக்கத்தோட வரும். பெண்டுலம் மாதிரி தான், எப்படி அந்த மாதிரி தான் அது. ஸோ அதனால அது வந்து டெம்பரரியா அகத்து கூட டெம்பரரியா ஒர்க் ஆகலாம், சும்மா கொஞ்ச நேரம் இதுவாகலாம், கொஞ்ச நேரத்துக்கு கூட கட்டுப்படுத்த மாதிரி தோணலாம். பட் அது வந்து பர்மனண்டா ஒரு சொல்யூஷன் எல்லாம் கிடையாது, சொல்யூஷன் மாதிரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது அது. ஸோ செயலுக்கு வேணா ஒர்க் அவுட் ஆகலாம், என்ன செயலே அப்படின்னு உடம்பு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி பிடிச்சிருக்கு இல்ல உங்களுக்கு ஒர்க் அவுட்டும் ஆகுது அப்படின்னா தாராளமா பண்ணலாம். ஸோ நான் பண்ணி ரொம்ப பண்ணி பார்த்ததில்லை, அதனால் எனக்கு ஐடியா இல்லை அதை பற்றி. பட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். அது இல்லாமல் பண்ணாலும் பண்ண முடியும், அது ஒன்றும் அப்படி தான் பண்ணணும் அதுதான் ஒரே வழி அப்படின்றது கிடையாது. பட் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து தப்பும் கிடையாது. அதை வந்து அகத்துக்கு யூஸ் பண்ணாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். அகத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பியும் போராட்டம் தான் க்ரியேட் ஆகும், அவ்வளோதான். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை தவிர மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார், ஓகே.
நாராயணசாமி சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். இந்த சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், நீங்க மியூட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க கடைசியா சொன்ன கருத்தை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். அந்த இது பாசிட்டிவ் இதுதானே சொன்னாரு, அந்த அஃபர்மேஷன் பத்தி. ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அஃபர்மேஷன் அப்படின்றது அவர் என்ன மீன் பண்றாரு, மீன் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சு, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ட்டு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது வந்து செயலுக்கு அவுட் சைட் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அவருக்கு அதுல பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தாராளமா பண்ணலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் அதை வந்து அகத்துக்கு சைக்கலாஜிக்கலா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போராட்டம் தான் வரும். ஏன்னா இட் ஒன்லி ஒர்க் டெம்பரரிலி, பிகாஸ் அகத்தை அகத்துக்கே எதிராக யூஸ் பண்ணுற மாதிரி அது வந்து நான் வந்து மன நிம்மதியோடு இருக்கேன், நான் வந்து அமைதியாக இருக்கேன், நான் வந்து கோபமே வரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொல்லி இது பண்ணிங்கன்னா அது டெம்பரரியாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம். பட் அது வந்து சொல்யூஷன், பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்காது. பர்மனன்ட் சொல்யூஷனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஜெஃபர்சன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நீங்க சொல்ற கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருக்கு, பாராட்டுக்கள் ஐயா. ஓகே, தேங்க் யூ சார். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, சில சமயம் வந்து இந்த அகம்புறம்ன்ற விஷயம் வந்து வேறுபடுத்தி பாக்குறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஓ ஓகே. அதாவது புறத்து அதை எப்படி பார்க்கணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஆமாங்க, அதாவது நம்ம அறிவை பயன்படுத்துறதுதான் அகம். சில டைம் வந்து கொஞ்சம் குழப்பமா புறத்த வந்து அகம் நினைச்சுக்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் வருது. அது கொஞ்சம் வேறுபாடு என்னன்னு சொல்ல முடியுமாங்க? ஓகே ஓகே, கண்டிப்பா. ஓகே, நீங்க சிம்பிளா பாக்கலாம், நீங்க ரொம்ப குழப்பிக்க கூட தேவையில்லை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் நினைக்கிற எனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், உணர்வுகள், தாட்ஸ், எமோஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் பேசினாவோ இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆக்ட் பண்ணா மட்டும்தான் தெரியும் இல்லையா. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றதுல நீங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் என்னோட ஆக்ஷன், என்னோட பேச்சு, என்னோட செயல் இது மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு, மத்தவங்களுக்கு. சோ வெளியில எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாமே வெளியில சம்பந்தமா, வெளியில இருக்கிற விஷயம், பேச்சா இருக்கட்டும் செயலா இருக்கட்டும். இப்ப உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு பண்றேன் அப்படின்னா உங்க கண்ணுக்கு எதெல்லாம் தெரியுதோ அது மட்டும்தான் இப்போ என்னோட புறம் ஆக்சுவலா. மத்தபடி எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே அகம் தானே, அதாவது அகம் சார்ந்த விஷயம் தானே எனக்குள்ள ஓடிட்டு இருக்கிறதுலாம். சோ இது வந்து இப்படி பிரிச்சு பாத்துக்கிறதுக்காக சொல்றேன். மத்தபடி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதே அகத்துல வந்து, நம்ம என்ன கான்செப்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, அகத்துல வந்து எண்ணங்கள், உணர்வுகள், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாமே தானா தோன்றி மறைஞ்சிருது, இங்கே நம்மளுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு தான் சொல்கிறோம். தானாக தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வரணும். இங்கே வேலையே கிடையாது அப்படின்னு பொறுப்பை கீழே போட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் வரணும். அது ஸோ பொறுப்பை கீழே போட்டோன்னே அகம்ன்றதே ஒன்று கிடையாது, வெறும் இருக்கிறதே மட்டுமே புறம் மட்டும்தான். ஆக்சுவலாக நீங்கள் எது பண்ணாலுமே புறத்தில் தான் பண்ணணும், இங்கே பண்ணுறதுக்கே வேலை இல்லை அப்படின்றதோட முடிச்சுக்கிறது தான் இதோட இதுவே கான்செப்டே. ஸோ அதனால் அகம்புறம்னு நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஒன்ஸ் இந்த புரிதலுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அகம்ன்றதே அகம் சார்ந்த, அகத்துக்கு நேரம் அகத்துக்கு எதிராக அகத்தை யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நம்ம பட் நம்ம காரியங்கள் வெளி செயலுக்கு வந்து மனசை யூஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும். இப்போ ஏதோ ஒரு வெளியில ஊருக்கு போனோம் அப்படின்னா நீங்க மனசை யூஸ் பண்ணி தான், எத்தனை மணிக்கு போனோம், எப்படி போனோம், எங்க போனோம் அப்படின்றதெல்லாம் மனசு தான் யூஸ் பண்ணி தான் பிளான் பண்ணணும். ஸோ அது வேற விஷயம், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. பட் அந்த மனசுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் அகத்துல போராடாதீங்க அப்படின்னு சொல்ல வரும். அதாவது மனசுக்கு எதிராக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட மனசு நிம்மதியா, எனக்கு வந்து நிம்மதியா இருக்கணும் எப்பவுமே. எனக்கு இந்த இந்த விஷயம் நடந்துச்சு அதனால எனக்கு கோபம் வரக்கூடாது, இந்த விஷயம் இப்படி நடந்துச்சு அதனால எனக்கு மன நிம்மதி கெட்டு போயிடக்கூடாது, எனக்கு வந்து அமைதியா இருக்கணும், அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது மனசை மனசுக்கு எதிராக நீங்க திருப்புற மாதிரி, மனசே மனசுக்கு எதிராக போராடுற மாதிரி. ஸோ அதுதான் அகம் அப்படின்னு சொல்றோம், அந்த விஷயம் தான் தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். மற்றபடி மனசை யூஸ் பண்ணி வெளியில செயல் செய்யறோம் இல்லையா, பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பிளான் பண்ணி பண்றது, எப்படி பண்ணணும் சிந்திச்சு யோசிச்சு பண்றோம் ஒரு செயலை, ஸோ அதெல்லாம் ஓகே. ஸோ அதுதான் வெளியில செய்யறது அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால அது வந்து செயலுக்கு யூஸ் பண்றதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது, அகத்தா அகத்தை நோக்கி யூஸ் பண்ணும் போது தான் பிரச்சனை வருது அப்படின்றதுதான் எங்க பாயிண்ட். ஓகேவா, புரியுதா? மியூட் ஆயிட்டீங்க நினைக்கிறேன், அன்மியூட் பண்ணிட்டேன். சாரிங்க, அது ஆபீஸ்ல மியூட் பண்ணி பழக்கமாயிடுச்சு. சரி, ஓகே ஓகே. ஐயா கரெக்டா சொல்லிருக்கீங்க, எனக்கு புரியுது. எனக்கு ஒரு என்னன்னா, இப்ப மனசுல இந்த அன்பு, பாசம், கருணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அகத்துக்குரிய விஷயங்கள் இல்லையா?
இப்ப அதை வெளிப்படுத்தும் போது நம்ம வந்து அறிவதான நம்ம யூஸ் பண்றோம். இல்ல இல்ல, நீங்க அன்பு பாசம் கருணை மட்டுமே இல்ல, அதான் இப்ப சொன்ன இல்லையா, எனிவே வெளியில செய்யற செயல் எல்லாமே அகத்தோட யூஸ் பண்ணாம நீங்க செய்யவே முடியாது, எந்த செயலுமே பண்ண முடியாது அகத்தை யூஸ் பண்ணாம. சோ எல்லாத்துக்குமே அகத்தை யூஸ் பண்ணி தான் ஆகிறோம், அது பாயிண்ட் இல்ல. அகத்தை வந்து செயலுக்காக யூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது, அகத்தை அகத்துக்காகவே யூஸ் பண்றது. அதாவது என்னன்னா எமோஷன், என்னோட மனசு நிம்மதி இப்படி இருக்கு, நிம்மதியா இருக்கணும், எனக்கு இந்த வெறுப்பு வரக்கூடாது, எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரக்கூடாது, இல்லை எனக்கு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணக்கூடாது, இந்த சுச்சுவேஷனில் நான் இப்படி தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி மனசை திசை மனசை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது டியூன் பண்ண பார்க்குறோம் இல்லையா, மனசை யூஸ் பண்ணியே மனசையே டியூன் பண்ணி பார்க்குறது தான், அதுதான் ஒரு போராட்டத்தில் தான் முடியும், அது வந்து சொல்யூஷன் கிடைக்காது, என்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ அதனால் மனசை மனசுக்கு எதிராக திருப்பாமல் இருந்தால் போதும், மற்றபடி எல்லாத்துக்கும் நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சிச்சு, புரிஞ்சிச்சுங்கய்யா. அப்ப ஆனா மனசுக்கு இப்போ ஒரு நிம்மதி வேணும், ஒரு சந்தோஷம் வேணும்னா அதை புறத்து மூலமா நம்ம அது அடைய முடியுங்களா? அது டெம்பரரியா நீங்க ஏதோ ஒரு உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு சினிமாக்கு போனோம், ஒரு பாட்டு கேட்கணும், சோ அதுவும் ஒரு இதுதானே, ஒரு டெம்பரரி ரிலாக்ஸேஷன் மாதிரி தானே, அது ஒரு டெம்பரரி தான், அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும் என்னங்க. ஆமா ஆமா, ஒரு மணி நேரம் பாட்டு கேக்குறதுனா ஒரு 10 நிமிஷம் கேப்பீங்க, ஒரு 2 மணி நேரம் பாட்டு கேக்கணும் தண்டனை ஆயிடும்ல அப்புறம் அதுவே. செயலுக்காக பண்ணா ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா ஓகே, பட் அதர்வைஸ் ஜென்ரலா வந்து மன நிம்மதி வேணும் அப்படின்றதுக்காக தான் பண்றோம், அதனாலதான் அது ஒர்க் அவுட் ஆகாது. டெம்பரரியா வேணா ஒர்க் அவுட் ஆகலாம், பட் பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்காது மெடிடேஷன்ல உங்களுக்கு. அப்ப அகத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு நிம்மதி சந்தோஷம் வேணும்னா அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறலாம், கரெக்டுங்களா? அதுக்கு நம்ம ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் புறத்துல. ஆமா, அதை வந்து புரிஞ்சுக்கணும், நீங்க இந்த புரிதலுக்கு நீங்க வரணும், நீங்களா கன்வின்சிங்கா புரிஞ்சு அந்த முடிவுக்கு வரணும். அகத்துல வந்து ஏன்னா நம்ம கையிலேயே கிடையாது, நீங்க பண்ணணும் சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைச்சா கூட சரி, சந்தோஷம் வேணாம்னு நினைச்சாலும் சரி, அது உங்க கையிலேயே கிடையாது. அடுத்த 5வது நிமிஷம் என்ன தாட் வரும், என்ன எண்ணம் வரும் அப்படின்ட்டு நீங்க டிசைட் பண்ண முடியாது, அது பாட்டுக்கு தானா வந்துட்டு இருக்கு, அது போக்கில் வந்து அது போக்கில் மறைஞ்சும் போயிட்டு இருக்கு, அதுதான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நம்ம வந்து வரதை மட்டும் வருதுன்னு ஒத்துக்கிறோம், ஆனால் அது மறைஞ்சு போகிறத நம்ம பார்க்குறதே கிடையாது, ஏன்னா நம்மளே போராடிடுறோம், அந்த மாதிரி ஒரு நம்மளே போராடி இமீடியட்டாக அதை புதுப்பிச்சுட்டே இருக்கோம், ரினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் அது ரொம்ப நாள் நீடிச்சிருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங். நீங்கள் அதை விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவாக போயிட்டுருக்கு, ஆக்சுவலாக அதுவாக மறைஞ்சும் போகுது, எப்படி தோன்றுதோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தோன்றுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மறைஞ்சும் போகுது. ஸோ மறைஞ்சு போகிற விஷயத்துக்கு எதுக்கு உட்காந்து நம்ம யோசிச்சுட்டு போராடிட்டு மண்டையை பிச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுறேன் அது பண்ணுறேன்ற அவசியமே இல்லையே, அதை ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும், அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் மறைஞ்சு போகுது அப்படின்னா. இப்போ மறைஞ்சு போச்சுன்னா அதுக்கு எதுக்கு உட்காந்து நான் சண்டை போட போகிறேன், அடுத்த வேலையை பார்த்துட்டு போகலாம் இல்லையா? புரிஞ்சு. இப்போ அப்போ அந்த சந்தோஷம் கவலைன்றது அது கூட நம்ம கையில் இல்லை, நம்ம வந்து அது கரெக்டுங்களா நான் சொல்கிறது? சந்தோஷம் கவலை அது கூட நம்ம கையில இல்ல, அதுவா நடக்குது. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்குன்னா அது அதுவா நடக்குது, திடீர் நம்ம கவலையா இருக்கும் அப்படின்னா அதுவும் அதுவா நடக்குது, அது வந்து நம்ம விரும்பி வந்தது இல்ல, கரெக்டுங்களா? ஆமா, அந்த சூழ்நிலைக்கு உங்களுடைய இயல்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இந்த உங்களோட இயல்பு இப்படி இருக்கு, நீங்க இப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்களோட நேச்சர் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்புறம் உங்களுக்கு இருக்கிற நீங்க இருக்கிற சூழ்நிலை என்ன மாதிரி நடக்குது என்ன, ஸோ அதெல்லாம் பொறுத்து ஒரு ஏதோ ஒரு ரியாக்ஷன் உள்ள கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும், அதனால அதை வந்து நீங்க பாதர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அது எப்படிதான் நேச்சுரலா கிரியேட் ஆகிட்டே இருக்கு. அதை வந்து செயலுக்கு ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடா செயலுக்கு ஏதாவது அதை எடுத்து யூஸ் பண்ணணும், அது வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்ற ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்கு உங்களுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா படுத்தலாம், இல்லாட்டி அதை ஒன்றும் கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப அப்போ புரிதல்ன்றது வந்து இந்த இன்ப துன்ப அதாவது ஒரு எனக்கு புற அதாவது நீங்க சொல்ற மாதிரி இந்த சூழ்நிலை வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம ஒரு மிடில் ஸ்டேஜ் சூழ்நிலை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணாம, சூழ்நிலை வந்து நல்லா இருந்துச்சு அதுக்கும் நம்ம சந்தோஷப்படாம, ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு புரியுது புரியுது இல்ல, அந்த மாதிரிலாம் நீங்க கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி அப்படி இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. நீங்க வந்து உள்ள இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் அது பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கும், அதை நீங்க வந்து ஒன்றும் மைண்ட் பண்ண தேவையில்லை. செயலை வந்து எப்படி பண்ணலாம், அந்த சூழ்நிலைக்கு நீங்க ரியாக்ட் பண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணி ஃப்ரீயா ரியாக்ட் பண்ணா உங்க செயல் நடக்கும் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம்தான். செயலை வந்து சிறப்பா செய்யணும் அப்படின்றது மட்டும்தானே உங்களுடைய கோல் இல்லையா, செயல் ஒரு செயல் பண்றீங்க அப்படின்னா அதை கரெக்டா செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க, சிறப்பா செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஸோ அந்த செயலுக்கு நீங்க பண்ற ரியாக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது
உங்களோட அப்ப வந்த ஒரு ரியாக்ஷனோ ஒரு எமோஷனை வந்து நீங்க ரியாக்ட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்றதுனால அது யூஸ்ஃபுல்லா இருக்கு, செயலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னா உங்க இஷ்டம் தான், பண்ணிக்க வேண்டியதான் பண்ணிக்கலாம். இல்ல ஏதோ பாதிப்பு வருது அப்படின்னா அப்ப கொஞ்சம் கொஞ்சம் சாமர்த்தியமா யோசிச்சு கொஞ்சம் நிதானமா ரியாக்ட் பண்றதுனாலதான் என்ன சொல்றது செயல் கரெக்டா நடக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது அப்ப கொஞ்சம் அப்படி பண்ணாதான் செயல் கரெக்டா நடக்கும். சோ அது உங்க கையில தான் இருக்கு, செயல் எந்த அளவுக்கு நீங்க அத கரெக்டா பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்றது. இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கூட யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிடுறாருனா உடனே கோபமோ இல்ல ஏதோ ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணர்வை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கோபமோ பயமோ இல்ல பதட்டமோ அதை ஒன்றும் பண்ண முடியாது, அது தானா வருதுதான். அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவே அடுத்த நொடியே மறைஞ்சு போயிடும். பட் அந்த கோபமோ பயமோ வந்ததுக்கு அந்த அந்த யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டாருன்னு இருக்கியா, அதுக்கேத்த மாதிரி நீங்க ரியாக்ட் பண்ணணுமா வேண்டாமா, ரியாக்ட் பண்ணா என்ன ஆகும் அந்த செயல், அதுக்கேத்த மாதிரி நீங்க இந்த செயல்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க இதுவா பண்ணணும், ரியாக்ட் பண்றதுனால ஏதாவது பிரச்சனையா இல்ல ரியாக்ட் பண்ணா பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த டிசிஷன் அந்த முடிவு வந்து நீங்க எடுத்து எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் வெளியில. புரியுது புரியுது புரியுதுங்க. கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு, ஆனா வந்து எனக்கு ஒரு நீங்க சொல்றது வந்து ஒரு 70% புரியுதுங்கய்யா. அது 100% அட்டைன் பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ஐயாவோட புக்ஸ் அந்த இதை கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னால புரிஞ்சுக்கு நீங்க சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. சண்முக சுந்தரம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா நன்றி வாய்ப்பு கொடுத்தமைக்கு. ஐயா ஒண்ணுமில்லையா, நம்ம இப்ப ஐயா வந்து அந்த அவரு பட்ட அந்த ஒரு இப்ப ஒரு செருகலான இடத்த வந்து எல்லாருமே அந்த பாதையில வரும்போது கடந்திருப்போம். ஐயா இதுக்கு நம்ம ஐயா வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. இப்ப நம்ம வீட்டுல முன்னாடி ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறோம், சைக்கிள் வந்து அந்த நண்பருக்காண்டிதான், எனக்கு ஐயாவுடைய பயிர்களை கிடைஞ்ச விஷயம். அந்த சைக்கிள் தொலைஞ்சு போச்சு, ஆனா இது இந்த சைக்கிள் தொலைஞ்சது வந்து யாரா இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனுக்கு எந்த மனிதனுக்கும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மன வருத்தம் ஒரு துன்பம் ஏற்படும். ஆனா இந்த துன்பத்தை நம்ம சரிப்படுத்துறதுக்காண்டி எந்த முயற்சி செஞ்சாலும் நிச்சயமா அது சரி ஆகாது. அது அந்த அந்த சூழல்ல அது வந்தது அது சரிதான், அது போகவும் போகுது. பட் அதனால ஏற்பட்ட கூடிய அந்த தூண்டுதல்னால நம்ம வேதர் நம்ம சைக்கிளை கண்டுபிடிக்கணுமா இல்ல சைக்கிள் தேவையா இல்ல சைக்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு யார் அணுகலாம், இந்த வழியில நம்ம செயல்படுறதுனால சைக்கிள் கிடைச்சுன்னா மீண்டும் அதுவே இன்பமாக போகுது. கரெக்ட். வந்து அந்த துன்பத்தை அந்த துன்பம் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படிதான் அது அந்த சூழல்ல அப்படிதான் அது வரும், அப்படிதான் அவ்வளவுதான் வந்து வீரர் நமக்கு சைக்கிள் தேவைன்னா கண்டுபிடிக்க போறோம் இல்லைன்னா இல்ல அது செகண்டரி. ஸோ இது வந்து இது மாதிரி எல்லா செயல்களையும் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு நல்லா போக போக புரியும். அதே மாதிரி நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒருத்தவங்க இறந்துடுறாங்க, துக்கம் வரும், அது இயல்பு. ஆனா அந்த துக்கம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லி அந்த துக்கத்தோட போராட போறது இல்லை, அங்க என்ன செய்யணும் செயல் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம செயல செய்ய போறோம். நம்மளும் அழுகவும் தான் போறோம், அவங்கள மாதிரி நம்மளும் அழுகுவோம், ஆனா வந்து அதுல வந்து பிடிப்பா இருக்க மாட்டோம், அழுதுட்டு போயிருவோம் அவ்வளவு. அதான் செய்ய வேண்டிய நேரத்துல அந்த வேலையை செஞ்சுட்டு போயிருவோம். சோ இப்படி அவங்க ஐயா எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கரெக்டுங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் ஜெஃபர்சன் சார் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன், அவர் சொன்ன ஒரு பாயிண்டும். தேங்க்யூ சார், நன்றியா வாய்ப்பு கொடுத்தா. தேங்க்யூ சார். காளிதாஸ் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். காளிதாஸ் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஐயா. ஆ எஸ் சார். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் சார், கேக்குது. கேக்குதா உங்களுக்கு? எனக்கு வணக்கம் சார். எனக்கு 55 வயசு ஆயிடுது ஐயா. கடந்த கொஞ்ச நாளா வந்து எதிர்மறை எண்ணங்களா வந்துகிட்டே இருக்கு ஐயா மனசுல. தேவையில்லாத குழப்பம், பயம், எதிர்காலத்தை பத்தின கவலைகள் இந்த மாதிரி வந்து கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு இல்ல ஐயா, இப்ப கொஞ்ச நாளாதான் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, எனக்கு புரியல. ரொம்ப மனசு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன பண்றது ஐயா? அதனால நீங்க இந்த கான்செப்ட் புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இல்லையா? இல்லையா இல்லையா. ஓ ஓகே. அப்போ ஆக்சுவலா எதிர்மறை எண்ணங்களை
எப்படி என்ன பண்ணுவேன், அதாவது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அதுக்காகவே ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக் இருக்குது, ஒரு ஆர்டிக்கிள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி குரூப்பில் இருக்கீங்களா நீங்கள், பிரவாகம் குரூப்பில் இருக்கேன். அதான் ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஆகுது ஆக்சுவலாக. அப்படியா, அப்போ நீங்கள் குரூப்லேயே ஒரு மெசேஜ் போடுங்க, எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து விடுபடுவது எவ்வாறு நினைக்கிறேன் அந்த புக் இருக்குது. ஸோ புக்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள், பிடிஎஃப் ஃப்ரீ தான். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல்லாக படிச்சிங்கனாவே இதை ஃபுல்லாக இதை கவர் டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்காங்க. பட் ஷார்ட்டாக சொல்லணும்னா எதிர்மறை எண்ணங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, எண்ணங்கள் எல்லாமே தானாக தோன்றி மறையக்கூடியவை அப்படின்றது தான் கருத்தே. அதை நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், புரிஞ்சுக்குவோம். ஓகே சார், தேங்க்யூ. கொஞ்ச நாளா தான் இப்படி இருக்கு எனக்கு. அது பரவாயில்ல, அது அது பாட்டுக்கும் ஏதோ இயற்கையா அந்த சூழலுக்கு உங்களோட இயல்புக்கு ஏத்த மாதிரி ஏதாவது அது கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்கும். அது வந்து என்ன விஷயம்னா என்னால பிரசன்ட்ல இருக்கவே முடியல ஐயா, முதல்ல இருந்த மாதிரி என்னால பிரசன்ட்ல இருக்கவே முடியல, நிகழ்காலத்துல இருக்கவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆபீஸ் போற நேரத்துல ஏதோ மேனேஜ் பண்ணிடுறேன், வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. டைவெர்ட் பண்ணலனாலும் ஒரு டிவி பாக்குறது பாட்டு கேக்குறதுலாம் முன்னாடி இருக்கும், அதையும் அந்த மாதிரி டைவெர்ட் பண்ண முடியல, ரொம்ப சங்கடமா இருக்கு. சரி, அதனாலதான். சரி, அப்ப நீங்க அந்த புக்கை டீடைலா படிச்சுட்டு வாங்க, அப்புறம் கேள்வி இருந்தா நீங்க இது பண்ணலாம். சரிங்க ஐயா, சரி, ஓகே, நன்றி, தேங்க் யூ, நன்றி. மகேஸ்வரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் வணக்கம் சார். ஆ எஸ் சார், வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா? ஆ ஃபைன் சார். ஆ தேங்க் யூ சார். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் கேட்டேன். சோ அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஆசையுமே இருக்க கூடாது இல்லீங்களா சார்? ஏன்னா இது என்னன்னா, இது எல்லா புரட்சியிலும் நம்ம வந்து ஒரு நல் ஒரு இன்ப நாட்டத்துக்காக தான் செய்யறோம். அது வெறும் செயலுக்கு மட்டுமே அப்படின்னு எடுத்துக்கிறது நம்மளால அவ்வளோ இது பண்ணிக்க ஏத்துக்க முடியுது. பட் ஆனா அது பிராக்டிக்கல் லைஃப்ல அவ்வளோ டக்குன்னு இது பண்ணிக்க முடியல. எதை செஞ்சாலும் நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக செய்யறோம். சோ அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த எந்த ஒரு ஆசையுமே இருக்கக்கூடாது. அதுதான் மீன் பண்றேன். அதான் இருக்கக்கூடாது அப்படின்னா, இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கன்னா திருப்பியும் அகத்தை வந்து ஆசையே இல்லாம வச்சுக்கணும் அப்படின்றத ஒரு ஆசைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல, திருப்பியும் அதுவுமே ஒரு ஆசை மாதிரி ஆயிடும். அதனால அந்த லூப்புக்குள்ள அந்த மாதிரி இது பண்ணாம அகத்தை வந்து நம்ம கையிலேயே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆசை வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, அது உங்க நீங்க சொல்ற மாதிரி பேச ரியாக்ட் பண்ண போறதில்லை. நீங்க நினைக்கிற எண்ணம் உணர்வு மட்டுமே எல்லாம் வரப்போறதில்லை. அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று அந்த சூழ்நிலைக்கு உங்க நேச்சர் உங்க இயல்பு மற்ற ஏதோ சில காரணங்களுக்கு என்ன ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருக்கும், அது பாட்டுக்கும் ஏதோ கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நம்ம வேலை வந்து அதை சரி பண்ண வேண்டிய வேலையே கிடையாது அப்படின்றதான் சொல்றோம். நீங்க அதை கீழே விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு தோன்றி அதுவே மறைஞ்சு போயிட்டும் இருக்கு. அது மறையல அப்படின்னாலாவது அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஐயோ எனக்கு வலிச்சுட்டே இருக்கு, அது எப்படி நீங்க சும்மா இருக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். அது தோன்றி இம்மிடியட்டா அடுத்த நொடியே மறைஞ்சும் போயிட்டு இருக்கு. அது ஏன் நீடிக்குதுன்னா நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்னால மட்டும்தான் அது நீடிக்குதே ஆக்சுவலா. ஸோ அது வந்து தோன்றி மறைஞ்சும் போயிட்டு இருக்கு. அப்போ அதுங்க வேலையே கிடையாது, நம்ம செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ அதை ஃப்ரீயா விட்டீங்கனாவே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால அங்க ஆசை இருக்கணும் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்க எதுவுமே வச்சுக்க தேவையில்லை. ஆசை இருந்தா இருந்துட்டு போகுது, இல்லைனாலும் இல்லாம இருக்க போகுது, அது அங்க பிரச்சனையே கிடையாது. நம்ம கவனம் வந்து வெளியில இருந்தாவே போதும், அப்ப செயல் கரெக்டா பண்ண முடியும்ன்ற மாதிரி. பட் அதுதான் நீங்க சொல்றது புரியுது. இப்ப அதனுடைய இயற்கை தன்மையோட நம்ம அதை விட்டுறணும். செகண்ட் வந்து நம்ம வேலை செய்யறது வந்து அது நம்ம இன்பது நடத்துக்காக செஞ்சுக்கலாம், அது ஒண்ணு தப்பு இல்ல. சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு போறோம், ஒரு மூணு மணி நேரம் படத்துக்கு போறோம், திரும்ப ஒரு ஒரு மனசுல ஒரு சோர்வு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். நான் அப்போ நான் கிரிக்கெட் விளையாட கூட போலாம், ஏதோ ஒரு விளையாடுற முயற்சி பண்ணலாம். சோ என்னோட முயற்சின்றது வெளியில இருக்கலாமே தவிர, அது அது மூலமா வந்து எப்படியும் ஒரு ஒரு சந்தோஷத்துல இருக்கணும் அப்படின்றது ஒரு உள் தேடல் இருக்கும். பட் ஆனா அதை நம்ம மாற்ற முயற்சிக்கு பண்ணல, கரெக்ட்டுங்களா? நான் என்ன சொல்றேன், நான் வந்து போராடி நான் வந்து நான் சந்தோஷப்பட்டே தீருவேன் அப்படின்னு நான் பண்ண முடியாது. ஆனா எல்லாத்தோட செயலும் ஒரு 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 இன்ப நாட்டத்தை நோக்கி நோக்கிதான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் ஒரு இது பண்றது இயற்கை, ஆமா ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் நம்ம தேடிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இயற்கையோட ஓட்டத்தோட நம்ம அதோட கலந்துட்டு, செகண்ட் வந்து நம்ம வெளியில செய்யற செயல் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு சோர்வா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு, ஒரு படம் பாக்கணும்னு நினைச்சோம். சோ ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறமும் திரும்ப சோர்வா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், திரும்ப நான் வந்து ஒரு 2 hours ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம், வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்றது பண்ணலாம் இல்லைங்க. ஸோ அது அது நான் வந்து இன்டெரக்டா நான் வந்து ஏதோ சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சு பண்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்றத நம்ம பண்ணலாம் இல்லைங்களா?
தாராளமா பண்ணிக்கலாம். உங்க செயல் உங்களுடைய இது பாதிக்காத அளவுக்கு நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். அதை புரிஞ்சுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். பாதிக்குதுன்னா நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு தான், அது பாதிச்சாலும் பண்ணுவேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க வந்து சினிமா போறீங்க அப்படின்னா அது உங்களுடைய முடிவு தான் இல்ல. இப்போ பரவாயில்ல இருந்தாலும் நான் போவேன், அதெல்லாம் பாத்துக்கலாம், வேலை இருந்தா இருக்கட்டும் நினைச்சு போகலாம். இல்ல இல்லையோ வேலை பாதிக்குது, நாளை கூட போய்க்கலாம்ன்ற மாதிரி நினைச்சு நீங்க அது உங்க முடிவு தான். அந்த மாதிரி சொல்றேன். கரெக்ட் கரெக்ட், புரியுதுங்க. சோ அது ஒட்டுமொத்தமா இப்ப என்ன ஐடியல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, உள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நீ 3 மணி நேரம் படம் போனேன்னா அது கொஞ்சம் ஒத்து 3 hours அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது உண்மையிலேயே கிடைக்குதா இல்லையான்னு தெரியாது. அது ஒரு 5 மினிட்ஸ்ல விட்டு போட போயிருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு 5 மினிட்ஸ் கையில எதுவும் கிடையாது, நம்ம கையில எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதுன்னா பண்றீங்க, அவ்வளவுதான். சினிமா போகணும்னு நினைச்சா போறோம். சோ அந்த மாதிரி அப்ப ஐடியில சும்மா இருந்தா கூட விட்டுலாம் இல்லைங்களா? சும்மா இருக்கணும்னு நினைச்சு வரும்போது நமக்கு தெரியற மாதிரிதான் இருக்கு, ஆனா அது போயிட்டு இருக்கு. நம்மள விட்டு வெளியில போகும்போது உங்களுக்கு தெரியுது அப்படிங்கறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது. அது எதனால அப்படின்னா, இப்ப வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எடுத்துட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன எண்ணம் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாது இல்லையா? நம்மளுக்கு தெரியாது. சோ இப்போ வரத்துக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்னா, அப்ப நம்மளுக்கு இப்பவே முன்னாடியே தெரியணும்ல. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லணும்னா, இப்போ இப்ப வந்து ஏதோ ஒரு ஒரு ஏதோ சாதாரண விஷயம் கூட, ஒரு இட்லி பண்றீங்க அப்படின்னா, இட்லியை நம்ம குக் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடியே அதை ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் இல்லையா? மாவு வாங்கணும், அதை இப்படி பண்ணணும், அது பண்ணணும், தட்டில் போடணும், ஸ்டவ் வைக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகி கடைசியில தான் வந்து கையில இட்லி வருது. இப்போ நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இவ்வளவு ப்ராசஸ் நான் முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வச்சுட்டு இப்படி இப்படிலாம் பண்ணணும்ட்டு யோசிச்சுட்டு முதலேருந்தே ஒரு 1/2 hour முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்களா கொண்டு வரீங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அதோட ப்ரிப்பரேஷன், இந்த எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒர்க் பண்ணி அந்த எண்ணத்தை கொண்டு வரதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பண்ணுறது இல்லையே, நம்ம கான்ட்ரிபியூஷன் நம்ம திடீர்னு வந்தப்புறம் தான் தெரியுது உங்களுக்கு. சோ அதனால அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்றதுனால தான் அது வந்து வரத்துக்கு நம்ம காரணமே கிடையாது. பிளஸ் அது மறைஞ்சு போயிட்டு இருக்கிறதும் அதே நொடியிலேயே மறைஞ்சு போயிட்டு தான் இருக்கு. அது எல்லாமே வந்து மறைஞ்சு தோன்றி இமீடியட்டா மறைஞ்சு போகுது. சோ அதனால போகும்போது தான் தெரியுது, வரும்போது நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றதுதான். ஓகேங்க ஓகேங்க. சோ அது நீடிக்கவும் செய்யலாம் இல்லைங்களா? இப்ப நீங்க வந்து இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல உள்ள வர மாதிரி போகுதுன்றது உண்மைதான் இல்ல இயற்கையோட ஒன்றி இருக்கனால? சோ சில நேரத்துல அது 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 தங்கியும் இருக்குங்களா? மீன்ஸ் அதாவது அதுக்கு டைம் லிமிட் எதுவும் கிடையாது அதுக்கு? ஆமா, டைம் லிமிட் கிடையாது. பட் இப்போ சப்போஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான, இப்போ வந்து ஏதோ சாதாரண விஷயம் நடந்ததுன்னா ஒரு சின்ன ஜஸ்ட் லைக் தட் அப்படி போயிடும். பட் ஏதோ ஒரு பெரிய ரொம்ப பாதிப்பு இருக்கிற மாதிரி, இல்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கண்டிப்பா கொஞ்ச நேரம் இருக்கலாம். அது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து நீங்களா அதை எடுத்து கையில எடுத்து அது எனக்கு இப்படி வரக்கூடாது இல்ல வந்திருக்கணும் அப்படின்ட்டு அது கையில எடுத்து அதுக்கூட ஓனர்ஷிப் இல்ல என்ன சொல்றது ஒரு பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது தான் அதை வந்து நீங்க கையில எடுத்து திங்கிங்கா மாத்திரம். சோ அப்பதான் அதோட தாக்கமே நிறைய ரொம்ப அதோட தாக்கம் ஜாஸ்தி ஆயிடுது. மத்தபடி சும்மா விட்டுட்டீங்கன்னா அதோட தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அது எப்போ எனக்கு பொறுப்பு எடுத்து நான் இது ஏதாவது செய்யணும், எனக்கு வந்திருக்கு, இதை நான் சரி பண்ணணும், இல்ல இது வரக்கூடாது, ஏதோ ஒரு ரோல் எடுத்து நம்ம அதை பொறுப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் போது தான் அது வந்து திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனையா கன்வெர்ட் பண்ணிடும். அதர்வைஸ் வந்து சாதாரணமா வரும்போது வந்து ரொம்ப ஒரு 10% எனர்ஜியோட தான் வருது. அதை நம்மளாதான் வந்து ஊதி ஊதி பெருசாக்கி ஒரு 100% இம்பாக்டோட அதை இது பண்றோம், மேக்னிஃபை பண்ணிடுறோம். சோ அகத்தை பொறுத்தவளுக்கு பொறுப்பற்றவனா இருக்கணும், ஆமா பொறுத்தப்பட்டவளுக்கு பொறுப்பு உள்ளவனா இருக்கணும் இல்லைங்களா? அப்பதான் செயல் கரெக்டா பண்ண முடியும். அப்பதான் நம்மளால செயல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாதான் உள்ள பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இது வந்தாலும் ஓகே, இயற்கையா வந்திருக்கு, இயற்கையா போகுது. பட் நீங்க சொல்ற ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா சார், அந்த அந்த தாட் வந்து ஒரு 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 தாட் வருது, அதுல இருந்து ஒரு ரியாக்ஷன் நமக்கு உள்ள வருது அப்படிங்கும்போது அது புறத்துக்கு வந்து செயலுக்காக தான் எல்லா எண்ணங்களும் அந்த மாதிரிதான் வருதா?
இல்ல சில எண்ணங்கள் சும்மாவே வந்துட்டும் போகுது. சும்மாவும் ஆமா சும்மாவே வரலாம், நம்ம கரெக்டா அப்படி சொல்ல முடியாது. சொல்ல முடியாது, அதனாலதான் வருது. அதனாலதான் வருது. ஒன்றுத்தையும் பாச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி ஏதோ ஒரு செயலுக்காக தான் வரும், ஏதோ ஒரு தூண்டுதல் உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்காக தான் வருது என்ற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது இல்லாம இருக்கலாம், அது ஏதோ ஒரு அது எப்படி இருந்தாலும் சரி, பட் நம்மளுக்கு அங்க ஒண்ணும் பண்ண முடியாது. வேலை இல்லாத கூட வேலை இருக்கு நீங்க பண்ணாதீங்க அப்படின்றது கூட கிடையாது. நீங்க பண்ண நினைச்சாலும் பண்ண முடியாது, பண்ண முடியாது உள்ள. சோ அப்படி புறத்துக்கு புறத்துக்கு வந்து நம்ம வேலைக்கே எடுத்துக்கலாம். மீன் புறத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அந்த எண்ணத்தை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுவும் வந்து ஏதோ ஒரு டெக்னிக் மாதிரி எல்லாம் கிடையாது. இப்ப நார்மல் எல்லாருமே எப்படி என்ன பண்றாங்க, நார்மலா ஒரு சாதாரண ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி, அவ்வளவுதான். அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்றதுதானே தவிர, ஸ்பெஷல்லா எண்ணத்தை எடுத்து புறத்துக்கு யூஸ் பண்றது மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எதுவும் கிடையாது. சாதாரணமா இப்ப எல்லாரும் எப்படி செயல் பண்ணுவாங்க, மனசு யூஸ் பண்ணி அந்த ஒரு கோவத்தை வச்சு ஒரு ஆபீஸ்ல வேலையை யாரையோ திட்டி வேலை செய்ய வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவுதான். அந்த மாதிரி அதை வந்து தப்புன்னு நினைச்சுக்க தேவையில்லை, கோவமே வந்தாலும் அது செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு அடிஷனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தானே தவிர, ஒன்றும் ஸ்பெஷலாக அதுவும் கிடையாது அதுலேயும். ஓ ஓகே ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க, கிளியராக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. சதாசிவம் சார், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம் ஆனந்த். ஆ வணக்கம் சார். நான் கேட்க வேண்டிய கேள்வி இப்ப நீங்க ஆன்சர் பண்ணி கண்டிருந்துட்டீங்க. என்னாலும் எல்லா தோட்ஸையும் நாங்க கவனிக்காம விடுகிறோம். நாங்களாவே எங்களுக்கு தேவையான இதுகள் புறத்துக்கு தேவையான ஒரு எண்ணம் வரைக்கு, அப்ப அதுல நாங்கள் ஈடுபடைக்க அதுக்கு தேவையான எண்ணங்கள் எங்களுக்கு எங்களை நாடி வரும். அப்படி எடுத்தேன். அதுவும் ஓரளவுக்கு கரெக்ட் தானே. நீங்க அதை பத்தியே 24 மணி நேரம் யோசிச்சிருந்தீங்கன்னா நிறைய தாட்ஸ் அதை பத்தி தானே வரும், நிறைய ஐடியாஸ் அதை ரிலேட்டடாவே வரும். இல்ல ஒரு விஷயத்த பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதை பத்தி நெடுகத்தை யோசிக்கிறது இல்ல. அது தேவையான நேரம் நாங்க யோசிக்கிறோம். அதான் அது தேவையான போது அதை பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னாவே ஏதோ ஒரு கவனம் அதுல செலுத்துறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா ஒரு தாட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. கொஞ்ச நேரம் அதை பத்தி கவனிச்சு அதுல பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றேன், அந்த முடிவு தான் முக்கியம். ஆக்சுவலா நீங்க இந்த செயலை இப்படி பண்ணணும் இல்ல இந்த செயலை பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது அது சம்மந்தமான தாட்ஸ் இல்ல அது சம்மந்தமா எப்படி பண்ணலான்ற ஐடியாஸ் அதெல்லாம் நேச்சுரலா வர்றது தானே. அப்ப அதான் தோட்ஸ்கள் வந்தாலும் அத நாங்கள் வந்து வந்து போறது போறது மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்கிறோமா, வந்து வந்து போகுது எங்களுக்கு தேவையான இதுக்கு நாங்கள் பாடுபடைக்க எங்களுக்கு தேவையான தோட்ஸ் எங்கள்கிட்ட வந்து சேருதுன்னு நாங்கள் எடுக்கல. அல்லவிட்டா ஒரு மில்லியன்ஸ் தௌசண்ட்ஸ் தோட்ஸ் வந்துட்டு இருக்கு, ஒன்றையும் ஆராய்ச்சி செய்து இது கூடாது இது தேவையில்லை இது அப்படி ஒன்று. கரெக்ட் கரெக்ட், அப்படி இல்லை. அதுதான் இப்போ அவருக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, வெளியில செயல் செய்யறதுக்கு வந்து நீங்க எதுவும் ஸ்பெஷலா எதுவும் இந்த தாட்டை எடுத்துட்டு பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ எல்லாரும் எப்படி செயல் பண்றாங்க அவ்வளவுதான். அப்படி செயல்படுறதுக்கு இந்த எண்ணம் வேணாம் அந்த எண்ணம் வருதே எதுக்கு இதை வரக்கூடாது அப்படின்னு நினைக்க வேணான்றதுக்காக அப்படி. ஸோ அந்த எண்ணமும் செயலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வருத்தமே வருது அப்படின்னா கூட அந்த வருத்தத்தை ஒரு தூண்டுதலா யூஸ் பண்ணி அந்த செயல் ஏதோ ஒரு செயல் சரியா பண்ணல அப்படின்னு எனக்கு வருத்தம் வருது அப்படின்னா அந்த வருத்தத்தை யூஸ் பண்ணி அடுத்த தடவை செயலை கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்துட்டு போகணுன்றதுக்காக சொல்றதே தவிர, மத்தபடி நீங்க உட்காந்து என்ன தாட் வெளியில இதுக்கு யூஸ் பண்றது இது அப்படி பாக்குறதுக்கும் அவசியமே இல்லை. செயல்ல இதுக்கு அகத்துல ஆக்சுவலா நீங்க ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அகத்துல வேலையே எதுவும் பண்றதுக்கே எதுவும் கிடையாது இங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க இந்த டோரே க்ளோஸ்ட் அவ்வளவுதான். இதை பத்தி யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்க என்ன தாட் வருது என்ன தாட் வரல இது நம்மளுக்கு செயலுக்கு யூஸ்ஃபுல்லா வருதா வரலையா அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. நம்ம கவனம் ஃபுல்லா வெளியில அவ்வளவுதான். செயல் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, எனக்கு நாளைக்கு இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா, இது வேணுமா அது வேணுமா, அவ்வளவுதான். செயலை பத்தி மட்டும் நம்ம அகத்து இருக்கு அப்படின்னு நினைக்க கூட தேவையில்லை. அப்ப ஒரு கவலையான தோட் வரைக்கு நாங்க அதையும் விடலாம். அது என்ன வேணா வந்துட்டு போட்டோம், கவலையா வருதோ கவலை இல்லாம வருதோ நாளைக்கு என்ன பண்ணும் செயல் என்ன பண்ணும் நான் இப்போ அப்படின்றது கவனம் முழுக்க செயல்ல திருப்பணும்ன்றேன். இங்க கவலை வருதா கவலை வரலையா, சந்தோஷம் வருதா சந்தோஷம் வரலையா, அதெல்லாம் வந்து இட் டசன்ட் மேட்டர் இர்ரிலெவன்ட்னு சொல்ல வரேன். That's right. Okay. Thank you. Thank you. Okay. Good to understand. Thank you. Thank you.
தேங்க் யூ சார். ஓகே ஓகே, எல்லாருக்கும் நன்றி. திருப்பியும் அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக் இல்லை வேற ஒரு கேள்வி பதில் செஷன்ல மீட் பண்ணுவோம். டெய்லி செஷன்ஸ், அடிக்கடி செஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் டெய்லி இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செஷன் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நீங்கள் ரெகுலராக ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் கேள்விகள்லாம் அதில் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டு உங்கள் குவஸ்டின்ஸை இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல், திருப்பியும் மீட் பண்ணலாம். பை.